Hi friends, welcome to Vicky Priya channel. நீங்க இப்ப பார்க்க போற வீடியோ ஒரு சண்டே ஸ்பெஷல் வீடியோ தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சண்டே பார்த்தீங்கன்னா மார்னிங்கே எந்திரிச்சு பர்மா பஜார்ல போய் சிக்கன் அண்ட் ஃபிஷ் ரெண்டையுமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டோம். சிக்கனில் ஒரு அரை கிலோவும் ஃபிஷ்ல ஒரு அரை கிலோவும் வாங்கிட்டு வந்தாச்சு. ரொம்பவே வெயிலாக இருந்தனால ஸோ நம்ம சம்மர் சீசன்னாலே நம்மளுக்கு கண்ணில் படுற நிறைய விஷயமா இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ், நுங்கு, வெள்ளரிக்காய், தர்பூசணி பழம், இளநீர், இதுதான் நம்ம கண்ணில் எல்லா இடத்துலையும் படும். ஸோ எப்போவுமே சம்மர் சீசனில் இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட் எடுத்துக்கோங்க, அப்போ தான் உடம்பும் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் கரும்பு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அந்த நான்வெஜ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நான் கிழங்கான் மீன் தான் வாங்கியிருந்தேன், அரை அரை கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ அதை சமைக்கிறதுக்குரிய இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணிட்டோம். சிக்கன் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச சிக்கன் தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ஒரு ட்ரையான பேனில் அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி தேங்காயும் நம்ம இந்த மாதிரி ட்ரையாக வறுத்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பரோட்டாவுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். எப்போவுமே சண்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு குழம்பு வச்சா நைட்டு வந்து இட்லி, சிக்கன் கிரேவி வச்சோம்னா சப்பாத்தி இல்லைன்னா பரோட்டா, அந்த மாதிரி தான் எங்களுடைய டின்னர் எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த சண்டே வந்து சிக்கன் கிரேவி தான் பண்ணுறேன், ஃபிஷ் வந்து குழம்பு வைக்கலை. நாங்கள் ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு நான் அரைச்சி வச்ச சிக்கன் கிரேவி தான் பண்ணேன். இந்த சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ மார்க்கெட்லாம் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆனனால கடைக்கடைன்னு நான் குக்கர்லேயே வச்சிடலாம் அப்படின்ட்டு சிக்கனை வந்து குக்கரில் தான் நான் வந்து குக் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இப்போ வந்து லீவு விட்டாச்சு, சம்மர் சீசன் இது. ஸோ பசங்களை வந்து வெயிலில் விளையாட விடாதீங்க, பகல் நேரத்தில் ஈவினிங்காக விளையாட விடுங்க. அவங்களுக்கு நல்ல வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டு அவங்க வந்து இந்த சம்மர் வெக்கேஷனை வந்து பயங்கரமாக அவங்க ஜாலியாக கொண்டாடுற அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் சமைச்சு கொடுங்க, நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் குழந்தைங்களுக்காக ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான பிளேசஸ் வந்து நிறைய நம்ம வீடியோஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து கிரேவி குக்கரில் அழகாக பரட்டி வச்சாச்சு, இப்போ விசில் வெந்துருச்சு. அதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சு அந்த தேங்காய் விழுதையும் சேர்த்து திரும்பவும் குக்கரில் வந்து விசில் விட்டுருவேன். சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த சிக்கன் கிரேவி. அதுக்கப்புறமா நம்ம சிக்கனுக்கும் ஃபிஷ்ஷுக்கும் மசாலா தடவி ஊற வைக்கணும். ஸோ அந்த வேலையும் சைட் பையில் நான் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ தேங்காய் அரைச்சி விட்டாச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா யம்மியாக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சிக்கனுக்கும் ஃபிஷ்ஷுக்கும் அப்படியே மசாலா தடவி வச்சாச்சு. சிக்கனில் வந்து கொஞ்சமாக தான் நான் கிரேவி பண்ணேன், மிச்சத்தை வந்து 65 பண்ணணும் அப்படின்னு வீட்டில் வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ 65க்கும் கொஞ்சம் தடவி வச்சாச்சு. பாருங்கள், கொஞ்சமாக தான் நான் பண்ணியிருந்தேன் இந்த சிக்கன் கிரேவி. ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எப்போவுமே நம்ம வீட்டில் அரைச்சி வைக்கிற சிக்கன் கிரேவி தனி டேஸ்ட்டு தான். இது வந்து நிறைய பேருக்கு இந்த பழக்கம் வந்து வீட்டில் இருக்கும். சிக்கன் வறுத்த பாத்திரத்துலேயோ இல்லை குழம்பு வச்ச பாத்திரத்துலேயோ கொஞ்சமாக சாதம் போட்டு அதை பிரட்டி அப்படி உருண்டை ஊற்றி சாப்பிட்றது வந்து தனி டேஸ்ட்டு. இந்த இது பிடிச்சவங்களுக்கு அது தெரியும். ஸோ அதான் நான் சிக்கன் கிரேவி பண்ண அந்த குக்கரில் சூடு தாங்கலை, ஆனாலும் போட்டு பிரட்டி அந்த சாதத்தை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த சாதத்துடைய டேஸ்ட்டுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே சிக்கன் எல்லாம் பொறிச்சி எடுத்துடலான்ட்டு சிக்கன் பொறிச்சி எண்ணெயில் விட்டாச்சு. அப்படியே சைடில் ஒரு அடுப்புலேயே நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன், ஃபிஷ்ஷையும் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ரை ஆகிற சிக்கன்லேருந்து ஒரு ஸ்மெல், ஒரு மணம் வரும் பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்கும். அதே அப்படியேவும் ஃப்ரை பண்ணியும் ஃபிஷ்ஷிலேருந்தும் ஒரு மணம் வரும், அப்படியே ரெண்டும் மிக்ஸ் ஆகி அப்படியே ஒரு தூக்கலாக இருக்கும். சண்டேனாலே அந்த நான்வெஜ் ஸ்மெல் இல்லாமல் வீடு இருக்குமா? ஸோ பக்கத்து வீட்டில் சமைச்சா கூட ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறாங்க, சிக்கன் ஃப்ரை பண்ணுறாங்க, நம்ம அந்த வாசனையை வச்சே தெரிஞ்சிடலாம். ஸோ இந்த வாசனையை அடிச்சுக்க முடியவே முடியாது. ஸோ சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு இருந்துச்சு, ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை அண்ட் சிக்கன் ஃப்ரை. அப்படியே வெங்காயம்லாம் தூவி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு
அப்படியே கருவேப்பில்லை கொத்தமல்லியை தூவி வச்சு அப்படியே சர்வ் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே சாப்பிடணும் அப்படின்ற ஒரு தூண்டுதல் வரும் நம்மளுக்கு. இது அப்படியே எம்மியாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து அப்படியே சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ அந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு பாயில் ரெண்டு எக்கையும் வச்சாச்சு. ஸோ நம்மளுடைய சண்டே சமையல் ரெடி. சிக்கன் கிரேவி அண்ட் ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, பாயில்டு எக். ஸோ சூப்பராக சண்டே சமையல் முடிஞ்சிருச்சு. அழகாக எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்த வகையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா சண்டே நம்ம சமைச்சு முடிச்சிட்டோம்னா ஒரு சிக்கன் கிச்சனில் வந்து ஒரு கவுச் வாடை இருக்கும். ஏன்னா நான்வெஜ் சமைச்சிருக்கோம், வாஷ் பண்ணுறோம், சிங்கில் எப்படியும் அந்த வாசனை வந்து இருக்கும். ஸோ நிறையா பேருக்கு இந்த கவுச் ஸ்மெல் பிடிக்காது. அப்படி பிடிக்கல உங்களுக்கு அப்படின்னா கையோட கிச்சனை வந்து நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுட்டு பாத்திரமும் கழுவிட்டு ஜிங்கையும் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெது வெதுன்னு ஒரு தண்ணி எடுத்து அந்த ஹோலில் ஊற்றி விட்டுட்டிங்கன்னா உங்கள்கிட்ட அந்த கவுச்சு ஸ்மெல்லுங்கிறதே அந்த கிச்சனில் இருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கிச்சனை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி நான் வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கையோடு பண்ணணும். அப்படியே போட்டுட்டு ஈவினிங் எந்திரிச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்மெல் இருக்கும். ஏன்னா ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா நம்ம. அதனால் நீங்கள் கையோடு இந்த வேலை லஞ்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்ச ஒரு திங்க் வந்து இது தான். இந்த சின்ன ஒரு செல்ஃப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து கிச்சனில் ஜிங்க்கு பக்கத்தில், வாஷ்பேஷின் பக்கத்தில், இல்லைன்னா பாத்ரூமில் இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப யூஸாக இருக்கும். நிறையா திங்ஸை நம்ம இதில் வச்சுக்கலாம். ஸோ என்னோடய வீடியோஸில் வந்து நீங்கள் நிறையா தடவை பார்த்துருப்பீங்க. நம்ம எப்போவுமே அந்த கிச்சன் ஜிங்க்கு சைடில் பார்த்தீங்கன்னா சோப்பு, அப்புறம் வந்து கொஞ்சமாக நம்ம தட்டில் உள்ள குப்பையெல்லாம் போகிறதுக்கு ஒரு டப்பா ஒன்று வச்சுருப்போம். அப்புறம் அந்த மேடை கிச்சன் மேடையெல்லாம் துடைக்கிறதுக்கு ஒரு கிளாத் இருக்கும், அந்த மாதிரி வைப்ஸ் இருக்கும், ப்ரஷ் இருக்கும் ஜிங்கத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் நம்ம சைட்லேயே வச்சுருப்போம். அது எப்போ பாரு நம்மளுக்கு வந்து ஈரத்துலேயே இருக்கும். ஸோ ஈரமாகவே இருந்தால் கிருமிகள் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. எப்போவுமே அந்த இடம் ட்ரையாக இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஈரம் இருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கணும். இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு செல்ஃப் மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம இந்த ப்ராடக்டை கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஏன்னா நம்ம நிறையா ரெண்டல் ஹோமில் இருக்கும்போது எதுவுமே நம்ம டக்கு டக்குன்னு ஆணிலாம் அடிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுற மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம நினச்ச இடத்துல நம்மளுக்கு தேவையான பொருட்களை வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்ஷன். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்கும். நல்லா டைல்ஸு வாலை வந்து நீங்கள் எங்கே ஸ்டிக் பண்ண போகிறீங்களோ நல்லா தொடச்சி விட்டுட்டு இந்த ஸ்டிக்கரை பிச்சு அப்படியே ஒட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக ஒட்டிக்கிறதுங்க. அடுத்து வரவே இல்லை, அந்தளவுக்கு நல்லா ஸ்டிக் ஆகிடுது. அதுக்கப்புறம் அதில் அந்த டப்பா அதை மாற்றுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் வந்து அந்த செல்ஃப் இது மாதிரி விட்டு அப்படியே சொருகி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக அதில் கிரிப்பாக உட்காந்துடுது, நல்லா வெயிட்டும் தாங்குது. ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி, அந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா நல்ல ஒர்த்தாக குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் பாருங்கள். நம்ம அந்த சிக்கன் கிச்சன் அதெல்லாம் துடைக்கிறதுக்கு வந்து ஒரு கிளாத் யூஸ் பண்ணுவோம், அதை அங்கங்கே நம்ம வந்து காய போடுவோம் ஜன்னலில் அங்கங்கன்னு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதிலே வந்து நீட்டாக காய போட்டுக்கலாம். ஸோ அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக அந்த கிளிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம வைப் பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஒன்று வச்சுருப்போம், அப்புறம் ப்ரஷ் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம் ஜிங்கெல்லாம், அதெல்லாம் அழகாக தொங்க விட்டுக்கலாம். ஸோ எல்லா ப்ராடக்ட்டையும் நம்ம வந்து அழகாக இந்த ஒரு இதில் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஜிங்க் பார்த்திங்கன்னா அழகாக நீட்டாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இது விலை பார்த்திங்கன்னா ஒரு 300 and something தான் இருந்தது. ஸோ நான் அமேசானில் வாங்கினேன், ரெண்டு இது கிடச்சது, ஒரு ஜோடி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒன்று வந்து நான் கிளிப் பண்ணி வச்சுக்கிட்டேன், ஒன்று வந்து நான் எங்கே ஸ்டிக் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ நைட்டு டின்னர் டைம் ஆகிடுச்சு. நான் எப்பவும் சொன்ன மாதிரி தான், ஒன்று சப்பாத்தி இல்லை பரோட்டாவாக இருக்கும். ஸோ நாங்கள் பரோட்டா வந்து வெளியில் வாங்கிட்டோம். ஈவினிங்காக அர்ஜுன் வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தான். ஸோ அவனை பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த சிக்கன் கிரேவிக்கு அல்டிமேட்டாக இருந்தது பரோட்டா, சூப்பராக சாப்பிட்டோம். ஸோ இந்த சண்டே சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விக்கி பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சூப்பரான வ்ளாக் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.